Hi guys, welcome to our channel. நான் உங்கள் பானுவிக்கா. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நம்மளோட ஸ்கின் வந்து ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நம்ம ப்ளம்மோட ஃபேஷியல் ஆயில் தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் ஆயில் தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆயிலை வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளோட நைட் ஸ்கின் கேர் ருட்டீனில் மாய்ஸ்சரைசர் பண்ணலாம் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் கூட ஒரு 1-2 drops ஆட் பண்ணி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த ஆயிலில் நிறைய ஆயில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 10 எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து இந்த ப்ராண்டில் வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து ரோசிப் ஆயில் அண்ட் வந்து பொமோக்ரானட் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களோட நைட் ஸ்கின் கேர்னு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் இந்த ப்ளம்மோட ஆயில் வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட், வீகன் ப்ராடக்ட். இந்த அனிமல் இந்த ப்ராண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே அனிமல் டெஸ்டிங் கிடையாது. இவங்க அனிமல் டெஸ்டிங் வந்து பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுதான் க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ நீங்கள் நைட்டு படுக்கிறப்போ ஜஸ்ட் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4-5 drops போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்குக்கு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போய்க்கலாம். சூப்பராக இருக்கும் ரிசல்ட். அவனுக்கு உங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக மாறுறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ப்ரைமராக போட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோவான ஒரு க்ளோயி லுக் வந்து உங்களுக்கு மேக்கப்பில் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஸ்கின்ல வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, ஜோஜோபோ ஆயில் இருக்குது, ஆர்கன் ஆயில் இருக்குது, அப்புறம் பொமோக்ரானட் ஆயில் இருக்குது, பொமோக்ரானட் சீடில் வர அந்த ஆயில் இருக்குது, அண்ட் மெயினாக வந்து சீபக்கத்தான் ஆயில். இதுவே ஒரு சூப்பரான ஹெர்ப். ஸோ இந்த இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேப் சீட் ஆயில் என்ன பண்ணதான், நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் அதெல்லாமே வந்து போகிறதுக்காக வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஏன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் இந்த ரிங்கிள்ஸ் இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஆயில்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ராண்டில் இருக்குது, பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த ப்ளம்மோட ஃபேஷியல் ஆயில் தான். இது சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, 30 இயர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு மேலே நம்ம 20 இயர்ஸ் அதுக்கு மேலேருந்தே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டீனேஜ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. உங்கள் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும், அண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் எப்போவுமே நைட் படுக்கிறப்போ கிளென்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர் போல் இதை நான் யூஸ் பண்ணிட்டு பார்ப்பேன். அண்ட் மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரைமராக நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வர ரிங்கிள்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், பிக்மெண்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு இந்த ஆயிலில். ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ப்ளம்மில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் ப்ளம்மில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ, நல்ல ஒரு ஷைனிங், நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிஃபோர் ஸ்லீப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இதை நீங்கள் ஆட் பண்ணி ஃபேஸை நல்லான்னு மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கும் உங்களோட நெக்குக்கு பேக் நெக்குக்கெலாம் போட்டு படுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரைமராக நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் ஸ்கின்குள்ளே வந்து நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசு பிசுன்னு உங்களுக்கு இருக்காது.
ஒரு வலுவலுன்ட்டு இருக்காது. போட்டாவே உள்ள நல்லா மசாஜ் பண்ணி உங்கள் ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 10 எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து இந்த ஒரு ஆயிலில் வந்து இன்க்ளூட் பண்ணி தராங்க. இது வந்து மெயினாக வந்து கிரேப் சீட் அண்ட் சீ பக்கத்தான் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். மீதி எல்லாமே அந்த ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோஸ்ஹிப் ஆயில். ரோஸ்ஹிப் ஆயிலில் ரொம்ப ஃபேஸ் க்ளோ கொடுக்கறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயில் இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஒர்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆல், பை.